உலக ஊடக உறவுகளே வணக்கம். கனவு காணுங்கள் என்று சொன்னார் அப்துல் கலாம். 2020 வல்லரசாகும், நல்லரசாக மாறும் என்றார். நல்லரசு வல்லரசு என்பது சாத்தியமில்லை என்றுதான் அன்று தோன்றியது. ஆனால் 2020 அதை மெய்ப்பித்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா சீனா உலகின் உச்சத்தில் இருந்த நாடுகள், இன்று உயிர்ப்பொழியில் உச்சத்தில் அமெரிக்காவும், தொழில் வாய்ப்புகளை இழந்த நாடுகளில் உச்சத்தில் சீனாவும் இருக்கின்றன. உயிர்ப்பொழி இழப்பதில் குறைந்த சதவீதத்தில் இந்தியா இருக்கிறது. இந்த மாற்றங்களெல்லாம் எப்படி நிகழ்ந்தன? இது புதிராகவே இருக்கிறது. கண்டிப்பாக மாற்றம் என்பது வந்தே தீரும், இந்தியாவை மாற்றியே தீரும் என்று கனவு கண்டவர் நமது அப்துல் கலாம் அவர்கள். அவர் கனவுகள் இன்று நனவாகி கொண்டிருக்கின்றன. அந்த நனவுகளை நாம் கனவுகளாக இல்லாமல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் விரும்புகிறோம். நமது கனவு நாயகனின் எண்ணங்களை அறிந்தவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். அவர் எண்ணங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று உந்துதலோடு அவரை சேனாதிபதி ஆக்கினார். அந்த பணியில் அவர் அமர்த்திய நாட்களிலிருந்து அவர் இறக்கும் வரை இந்தியாவை கனவு கொண்டார். எந்த ஒரு மனிதன் இந்தியாவை பற்றி, தன் பிறந்த நாட்டை பற்றி சதா சிந்திக்கின்றானோ, அந்த சிந்தனைகள் கண்டிப்பாக அந்த கனவுகள் நனவாகும். இந்த நனவுகளை ஆக்குவதற்கு நல்ல தலைவர்கள் உருவாக வேண்டும். அப்படி உருவானவர்தான் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் மாணவன் நரேந்திர மோடி அவர்கள். அவர்களுடைய சிந்தனையில், எண்ணத்தில் இந்தியா முன்னேற வேண்டும், இந்தியா முன்னேறும் என்று கனவு கண்டு கொண்டிருந்தார். அந்த கனவுகள் இன்று நனவாகி கொண்டிருக்கின்றன. அவர் மட்டுமல்ல, அவருக்கு கிடைத்த மாணவர்களும், அவர்களுக்கு கிடைத்த உதவிய அமைச்சர்களும் அவருடைய எண்ணம் ஒத்தவர்கள். அப்படி வந்தவர்தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள். அவர்களிடம் ஒரு 200 லட்சம் கோடியை தந்து இந்தியாவிற்கான திட்டங்களை வகுத்து தாருங்கள் என்றார். அவர் அற்புதமாக தொழில் விவசாயம் இரண்டும் இந்தியாவிற்கு தேவை என்று உணர்ந்து அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்கி, நாளை இந்தியாவிற்கு எது தேவை என்பதை அறிந்து ஆய்ந்து, தொழில்துறைகளுக்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்கின்றன என்பதை அதையெல்லாம் தீர்த்துவிட்டு, இன்று வேளாண்மைக்கு சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற சிந்தனையில் உதித்தவைகளை நேற்று சொல்லியிருக்கிறார், அறிவித்திருக்கிறார். வேளாண் பொருட்களுக்கு விலை நிர்ணயம் வேண்டும் என்று இந்தியாவே ஏறக்குறைய 50 ஆண்டுகளாக அலறிக்கொண்டிருந்தது. அதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார். விலை ஏறக்கூடாது என்று சில கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. அதையும் அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தி இருக்கிறார். ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யலாம் என்று அறிவித்திருக்கிறார். பிராந்தியங்களில், அந்தந்த பிராந்தியங்களில் உற்பத்தியாகும் விளைபொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய, விற்பனை செய்ய பிராந்திய மார்க்கெட்டுகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இது மட்டுமல்ல, விவசாயிகளுடைய வாழ்வாதாரங்களை மேம்படுத்த கடன்கள் தந்து, அந்த கடன்களை எல்லாம் கட்டுவதற்கான மானியங்களும் தந்திருக்கிறார். உழைப்பை உழைத்து இந்தியாவை முன்னேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் தான் அவை உதித்தவை. அவைகளை எல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். நாமும் அதை நாம் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் விரும்புகிறோம். நமது முதல்வர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில அறிவிப்புகளை நேற்று வெளியிட்டிருக்கிறார். 50% ஊழியர்களோடு அரசு அலுவலகங்கள் வேலை செய்யும் என்றும் சொல்லியிருக்கிறார். மதுக்கடைகள் இன்றிலிருந்து திறக்கப்படும், 500 டோக்கன்கள் மட்டும் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். தொழில்துறை வல்லுநர்களையும் அழைத்து, தொழில் செய்வோர்களையும் அழைத்து அதற்கான ஆலோசனை வழங்கியிருக்கிறார். தொழில்களை மேம்படுத்த, மீண்டும் பழுதுபட்டு கிடந்த தொழில்களை நடைமுறைக்கு கொண்டு வர 200 கோடி ரூபாய் பணம் அரசு மத்திய அரசிடம் வந்திருக்கதாக சொல்லியிருக்கிறார். நாம் சொன்ன ஆலோசனைகள்லாம் மத்திய அரசு கேட்டு அவைகளை நடைமுறைப்படுத்துவதாக அறிவித்திருக்கிறார். 24 மணி நேரம் என்னோடும், எனது உள்துறை செயலர்களோடும், தலைமை செயலரோடும் தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவித்திருக்கிறார். நல்ல அறிவிப்புகள், பாராட்டுக்குரியவை. இவைகளெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். இறுதியாக வந்துவிட்டோம். கொரோனா நமக்கு என்ன சொல்லி செல்கிறது என்று பார்த்தோமானால், இனிமேல் நாம் திருமணங்கள் எல்லாம் கூட்டமாக கூடக்கூடாது. மண்டபங்களில் திருமணங்கள் இனிமேல் நடத்தக்கூடாது. மகிழ்வுந்தில் ஒருவர் இருவர் செல்லக்கூடாது. தேர் திருவிழாக்கள்
ஊர் நோன்புகள் எல்லாம் இனிமேல் தவிர்க்கப்பட வேண்டும். இவையெல்லாம் தவிர்த்தால் நாம் நல்லா நன்றாக வாழலாம், நம் குடும்பம் நல்லாக வாழும் என்று கொரோனா சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. அந்த விதிகளை நாம் இனி பின்பற்றுவோம், பின்பற்றி வாழ்வோம். நன்றி உறவுகளை, நாளை சந்திப்போம்.